ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் டைம்ஸ். நாங்கள் விக்னேஷ். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 சிறந்த ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ், அதாவது ஸ்டோரி பேஸ்டு ஆண்ட்ராய்டு கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வளவளன்னு பேட்டில் ராயல் கேம்ஸை பற்றி எதுவுமே பேச போகிறதில்ல. அதாவது நான் இது வரைக்கும் நான் ப்ளே ஸ்டோரில் அலசி ஆராய்ஞ்சி லாண்டதில் சிறந்த 5, அதாவது எனக்கு தோன்ற நான் வந்து என்னோடய ஆர்டரில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கேமை எந்த ஆர்டர்னாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன கேம்ஸ்ண்டு. முடிஞ்சால் அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் பிளாட்ஃபார்ம் ஸ்டோரி மோடுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இல்லாட்டினாலும் டீசெண்டான ஒரு சில ஸ்டோரி மோட் கேம்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஆர்டர் பண்ணி சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் போயிடலாம். அஞ்சாடத்தை நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிடிஏ சீரீஸுங்க. அதாவது ராக் ஸ்டார் ரொம்பவே பிரபலமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஏ தான். இந்த ஜிடிஏ சீரீஸ் ரொம்பவே சூப்பரான சீரீஸாக கொண்டு போயிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி கொடுத்து அந்த விதத்தில் ராக் ஸ்டார் அவங்களோட 3D யூனிவர்ஸை மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உள்ள HD யூனிவர்ஸ், GTA 4, GTA 5 தவிர முன்னாடி உள்ள 3D யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மொபைல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லா கேமையும் கவர் பண்ணியிருக்கோம். இதில் நல்ல ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா சான் அண்ட்ராஸ் அண்ட் வைசிரி. ஸோ இதில் ஆடாத பீப்புள்ஸ் யாருமே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இது ஒரு அற்புதமான ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீ ரோம தவிர்த்து ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு போயிருக்க கேமோட சீரீஸ்லாம் இதுவும் ஒன்று. ஸோ டைம் கிடச்சா விளையாடு பாருங்கள். நம்மளும் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வேறு போட்டிருக்கோம். ஸோ கீழே அதோட லிங்க்லாம் தரேன், டைம் இருந்தால் செக் பண்ணி விளாண்டு பாருங்கள். நாலு இடத்துல பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பெயின். ஸோ இது மேக்ஸ் பெயின் 1, 2, 3 வந்திருக்கு. பட் 1 மட்டும் தான் 3D யூனிவர்ஸ்னால 1 மட்டும் தான் ராக் ஸ்டார். இதுவும் ராக் ஸ்டார் கேம்ஸ் தான். அவங்க ஆஃபீஷியலாக 1 மட்டும் தான் ஆண்ட்ராய்டுக்கு விட்டுருக்காங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க அவங்களோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்கள்லாம் இது பண்ணுறாங்க அவங்களோட வில்லன், அதாவது அந்த கேமோட வில்லன். ஸோ சுவாரஸ்யம் போயிடும். ஸோ இவர் எப்படி அந்த க்ரைம், இவர் போலீஸில் அதனால் எப்படி அந்த ஸ்டோரியை எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். க்ரைம்லாம் எப்படி கண்டுபிடிக்காரு. ஸோ நீங்கள் ஒரு அவர் மேக்ஸ் பெயினாகவே வாழ்ந்த மாதிரி இருக்கும் அந்த கேம். கிராஃபிக்ஸ் வைஸ் PC கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், ஆனால் ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் ரீமாடலிங்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்த வீடியோவை பற்றி நம்ம கீழே போட்டிருக்கோம். அதாவது மேக்ஸ் பெயின் ரோல் பண்ணுற அப்படி இதுவும் கேம் தான். ஸோ டைம் கிடச்சா விளாடு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது கிராஃபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் நீங்கள் ஸ்டோரி மோட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டில் நான் சொல்கிறது, அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி கேம்ஸ் விளாடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லாண்டு பார்த்தா ஸ்டோரி மோடோட, அதாவது ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா வாக்கிங் டெட் சீரீஸ். அதாவது தி வாக்கிங் டெட் அப்படின்னாலே ரொம்பவே பிரபலமான படங்கள், அதாவது ஒரு சில படங்கள் நிறையவே இருக்குது. படத்துலேருந்து உருவானது தான் இந்த கேம்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டெல் கேமாக தான் ஆண்ட்ராய்டுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் PC இது அவைலபிளாக இருக்கும், PC டைம் கிடச்சால் ஆண்டு பாருங்கள். இல்லை உங்கள் மொபைலில் இருக்குன்னா மொத்தம் 4 கேம் வந்திருக்கு வாக்கிங் டெட் சீரீஸில், அதாவது ஆண்ட்ராய்டுக்கு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா டெல்டெல் ஸ்டோரிஸ், அதாவது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அந்த கேம் ஸ்டோரி லைனேஜ் மாறும். அதாவது ஸ்டோரி ஒரே லைனேஜ் தான், பட் நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து ஒரு சில இது மாறும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு லைன் அப்பில் போயிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு லைன் அப்பில் போயிருப்பார். அதனால் சேமாக எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டோரி லைன், ஒரே கான்செப்ட், லீனியர் ஸ்டோரி லைனாக வருமானு பார்த்தா கண்டிப்பாக வராது. அதனால் இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டோரி எடுக்கிறத பொறுத்து அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது கேம் தாறுமாறாக போயிட்டுருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக கேம் பிளேயே கிடையாது, அதாவது சொல்கிறது மட்டும்தான் கேமே. அதாவது தாறுமாறாக நீங்கள் ஸ்டோரியை டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரி மோட் கேம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த கேமை தயவு செஞ்சு விளாண்டு பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்டோரி மோடில் பக்காவான கேம் ஆண்ட்ராய்டுக்கு இதை விட பெஸ்ட்டான ஸ்டோரி மோட் இருக்குது. ஆனாலும் இது ஒரு குறிப்பிடத்தக்க கேம் தான். வாக்கிங் டெட் சீரீஸ் ரொம்பவே ஃபேமஸான சீரீஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ரான்ச்சைஸும் கூட. ஸோ இதோட இருக்கும் கீழே தர டைம் கிடச்சா விளாண்டு பாருங்கள். ரெண்டாம் இடத்துல பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். அதாவது இந்த கேம் ரொம்பவே தாறுமாறான கேம். என்னடா எல்லாத்துக்கும் தாறுமாற சொல்கிறீங்களா? ஏன்னா ஸ்டோரி மோட் கேம்ஸ்னாலே தாறுமாறுதாங்க. ஏன்னா அந்த கேம் அழகிய தமிழ் மாதிரி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு நம்ம ரீபெயின் பண்ணி கேமை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். முன்னால் என்ன நடக்க போகிறதோ அது நம்மளுக்கு இப்போவுமே தெரியும். ஸோ அந்த வயசில் இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ரெண்டுனா இருக்குது ஆக்சுவலாக, லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சுன்னு ஒன்று, இன்னொன்று லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் பிஃபோர் ஸ்ட்ராம்னு. இந்த கேமை நீங்கள் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் விளாண்டு லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் பிஃபோர் ஸ்ட்ராம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அதுக்கும் இதுக்கும் உள்ள லிங்க்ஸ், அதாவது கோஆர்டினேஷன்ஸ்,
கேம் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வைஸும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க, மொபைலுக்கு ஏற்ற மாதிரி தாறுமாறாக இருக்கும். இது யூனிட்டியில் தான் டெவலப் பண்ணாங்க, ஸோ ரொம்ப தாறுமாறாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேமை ஸ்கொயர் எனிக்ஸ் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி கொஞ்சம் குழப்பம், பட் நீங்கள் இந்த கேமை ஃபுல்லாக விளாண்டா தான் இந்த கேமோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக என்னென்ன கான்செப்ட்டு. ஸோ முடிஞ்சால் லேண்டு பாருங்கள், லேண்டாக கண்டிப்பாக இந்த லேண்டு கேமை முடிஞ்சால் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ காய்ஸ் வந்துட்டோம், அதாவது முதல் இடத்துல நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப். இந்த கேமை ஏண்டா முதல்ல போட்டால் அப்படின்னு நீங்கள் லேண்டாவங்கலாம் கேட்டிருக்கலாம், லேண்டாவங்க கண்டிப்பாக இந்த கேம் தான் அப்புறம் முதல்ல போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க குழப்பில். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வெறும் ஸ்னைப்பிங் மட்டும் தான் இருக்கும். அந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்னைப் மட்டும் தான் அடிக்கணும், அதாவது கிராஃபிக்ஸ்லாம் பழைய மொக்க கிராஃபிக்ஸாக இருக்கும், ஸ்னைப் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேமோட மோஷன் காமிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சின்ஸ் அடிக்கும் போது கட்சின்ஸு மோஷன் காமிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். தாறு மரான கேம், அதாவது ஸ்டோரி தாறு மரம் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ சூப்பராக கொண்டு போகணும், கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஸ்டோரி. அதாவது லோன் வுல்ஃப்ங்கிறது ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் ஸ்னைப்பிங், அதாவது கேம் பிளே தவிர்த்து இந்த ஸ்டோரியை நீங்கள் தொடர்ந்து லாண்டு பாருங்கள். ஸோ நம்ம ஏ டு டி சேனல் இதோட ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரி போட்டிருக்காரு, உங்களுக்கு லாட டைம் இல்லாட்டினால இந்த ஸ்டோரியை போய் கேளுங்க, தன்னாலே லாஸ் போயிருவீங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லோன் வுல்ஃப் ஃப்ரீயாக தான் இப்போ அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில், மறக்காமல் எல்லோரும் அந்த கேமை லாண்டு பாருங்கள். என்னென்ன சஜஷன், ஸோ அவ்வளோதான் ப்ரோ. இது மட்டுமா நல்ல ஸ்டோரி கேம்ஸ், இது அஞ்சு தவிர்த்து வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் நான் ப்ளே ஸ்டோரில் இது பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு என்ன பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சு மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் தரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி மோட் கேம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்டோரி மோட் கேம்ஸாக ரியல் கேம்ஸ். இதை பற்றி ஒரு வீடியோ கேமிங் கம்யூனிட்டி ரைட் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், அதோட லிங்க்கும் கீழே தரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே சேஃப், சப்போர்ட் ஸ்டோரி கேம்ஸ்.